ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேத் மேஜிக் வித் லாஜிக். நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அளவியல். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அளவியல்ல முப்பரிமாண உருவங்கள் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பாக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், பாருங்க. ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளை சிலிண்டர். ரைட், உருளையோட ஃபார்மேஷன் எல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட், வாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாக்கலாம். நேர்வட்ட உருளை, அதனுடைய வளைபரப்பு, கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா, அதை பார்க்கலாம். ரைட், சோ பாருங்க, இப்ப நான் ஒரு செவ்வக வடிவில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ரைட், பாருங்க, இது செவ்வகத்தின் நீளம், இது அகலம். இப்போ இந்த நீளத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி ரெண்டா மடக்கிக்கிறேன். ரைட், சோ கவனிங்க, இப்போ இந்த நீளத்தை நான் இப்படி சுருட்டுறேன். சுருட்டுறப்ப என்ன வடிவம் உங்களுக்கு தெரியுது? ஒரு வட்ட வடிவம் தெரியுதா? அப்ப இந்த நீளத்தை நான் சுருட்டின உடனே என்ன கிடைக்குது? ஒரு வட்டம் கிடைக்குது. வட்டத்தின் என்ன கிடைக்குது? வட்டத்தின் சுற்றளவு கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு செவ்வக வடிவ பேப்பர் எடுத்து அதை சுருட்டுறேன். எதை சுருட்டுறேன்? நீளத்தை. சுருட்டின உடனே அது என்ன வடிவமா மாறுது? ஒரு வட்ட வடிவமா மாறுது. வட்டத்துக்கு என்னவா மாறுது? சுற்றளவா மாறுது. ஏன்னா சுற்றி தானே வந்திருக்கு. சுற்றி வரும் அளவு சுற்றளவுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சுத்தி அந்த பேப்பர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சுத்தி வச்சிருக்கோம். அப்போ வட்டம் கிடைக்குது. அப்ப வட்டத்தின் சுற்றளவு. ரைட், நெக்ஸ்ட் இது என்னன்னு சொன்னோம்? அகலம் b அப்படினு சொன்னோமா? ரைட், இப்போ இது என்ன வடிவில இருக்கு? ஒரு சிலிண்டர் வடிவில இருக்கு. ரைட், அப்போ இந்த அகலம்ங்கிறது இப்ப என்னவா மாறுதுனா இந்த சிலிண்டரோட உயரமா மாறுது. ரைட், சோ பாருங்க ஃபார்முலா பாருங்க. சோ இப்ப வளைவரப்புக்கான ஃபார்முலா. ரைட், நாம என்ன பேப்பர் எடுத்துட்டோம்? ஒரு செவ்வக வடிவ பேப்பர். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? l b. ரைட், இப்ப நம்ம எல்ல தான் என்ன பண்ணோம்? ரெண்டா சுருட்டணும். சுருட்டோட என்ன கிடைச்சது? ஒரு வட்டம். அப்போ சுருட்டி இருக்கும், ஓகேங்களா? அப்ப வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. நெக்ஸ்ட், இந்த அகலம்ங்கிறது இந்த சிலிண்டருக்கு என்னவா மாறிச்சு? உயரமா மாறி இருக்கு. சோ h. ரைட், சோ அப்ப 2πr * h, 2πr h. ரைட், சதுர அலகுகள். ரைட், சோ பாருங்க, நேர்வட்ட உருளையின் வளைபரப்புக்கான ஃபார்முலா 2πr h சதுர அலகுகள். ரைட்ங்களா? நெக்ஸ்ட், உள்ளீடற்ற உருளைக்கான வளைபரப்பு பார்க்கலாம். ரைட், சோ பாருங்க, இப்போ இந்த பைப்பை நம்ம உள்ளீடற்ற உருளையா எடுத்துக்கலாம். ரைட், நல்லா கவனிங்க. உள்ளீடற்ற உருளை, ரைட்டுங்களா? இப்போ இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம், ரைட்டுங்களா? இது இந்த ரெட் கலர் மார்க் வந்து வெளிப்பக்கம், இந்த கிரீன் கலர் மார்க் வந்து உள்பக்கம். ரைட், இப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். ரைட், சோ இப்ப உருளையினாலே வளைபரப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2πr h. அப்போ வெளிப்புற உருளை, உள்புற உருளை, ரெண்டு வளைபரப்பும் கூட்டினா முடிஞ்சது. ரைட், உருளையினாலே வளைபரப்பு ஃபார்முலா 2πr h, ரைட்டுங்களா? இப்ப வெளிப்புற வளைபரப்பு, வெளிப்புற வளைபரப்பு என்ன பண்ணலாம்? 2π. பாருங்க, வெளிப்புறம்ங்கறதுனால கேப்லார் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ரேடியஸ். ரைட், 2πr h பிளஸ் அடுத்து உட்புற வளைபரப்பு. சோ 2πr * h. ரைட், பாருங்க, இது ரெண்டுல இருந்து என்ன காமனா எடுத்துக்கலாம்? 2πங்கிறது காமனா எடுக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? r + r. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, h ரெண்டுலயுமே காமனா இருக்கு, அதை காமனா போட்டுக்கோங்க. ரைட், அப்போ உள்ளீடற்ற உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா 2π * r + r * h சதுர அலகுகள். ரைட், ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு கண்டுபிடிச்சா போதும், உள்ளீடற்ற உருளை ஈஸியா தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? வாங்க நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ரைட், சோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நேர்வட்ட உருளையோட வளைபரப்பு பார்த்திருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிலிண்டர், ஆல்ரெடி பார்த்துதானே இந்த வளைபரப்பு, இந்த வளைஞ்சிருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பரப்பு பார்த்திருக்கோம். சோ இதனுடைய வளைபரப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா 2πr h. ரைட், ஓகேங்களா? நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு என்ன? 2πr h. ரைட், அப்ப இந்த உருளையில உன்ன என்னென்ன பகுதி எல்லாம் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க, மேல ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இதை மட்டும் விட்டுருக்கோம். நல்லா கொஞ்சம் முன்ன நம்ம பார்த்தது இந்த சுத்தி இருக்கிறது மட்டும் தான் பாத்துருக்கோம், வளைபரப்பு இந்த சுத்தி இருக்கிறது தான் பாத்துருக்கோம். நெக்ஸ்ட், இப்ப கீழே இந்த வடிவமும் மேல இந்த வடிவமும் நம்ம பாக்கல. ரைட், பாருங்க, இது என்ன வடிவத்தில் இருக்கு? ஒரு வட்ட வடிவில் இருக்கு. இது என்ன வடிவில் இருக்கு? ஒரு வட்ட வடிவில் இருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ். ஆல்ரெடி கர்வுடு சர்ஃபேஸ் வளைபரப்பு பார்த்தாச்சு. இப்ப கீழே இருக்கிற இந்த சர்ஃபேஸும் மேல இருக்கிற இந்த சர்ஃபேஸும் கண்டுபிடிக்கணும். அப்ப மேல ஒரு வட்டம் இருக்கு, கீழே ஒரு வட்டம் இருக்கு. இப்ப மொத்த பரப்புங்கறனால இந்த வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ரைட், வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா πr ஸ்கொயர். ரைட், கீழே ஒரு வட்டம், அடுத்து மேல ஒரு வட்டம், பிளஸ் அதுக்கு ஒரு πr ஸ்கொயர். ரைட், சோ பாருங்க, 2πr h பிளஸ் πr ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர் 2πr ஸ்கொயர். ரைட், இதுல இருந்து என்னெல்லாம் காமனா இருக்கு பாருங்க, 2πங்கிறது ரெண்டுலயுமே காமனா இருக்கு, எடுத்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, r r ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து r காமனா வெளிய எடுத்துக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்க ஒரு h, இங்க r ஸ்கொயர்ல ஒரு r வெளிய எடுத்தாச்சு, இன்னொரு r இருக்கும். ரைட், அப்ப 2πr * h + r சதுர அலகுகள். ரைட், சோ அப்ப நேர்வட்ட உருளையோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2πr * h + r சதுர அலகுகள். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு பார்க்கலாம். ரைட், சோ
நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. இப்ப உள்ளுயிரற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு ரைட்டுங்களா, ஆல்ரெடி என்ன பாத்திருக்கோம், வலைபரப்பு பாத்திருக்கோம் ரைட். இப்போ மொத்த புறப்பரப்பு அது இதனோட என்டையர் சர்ஃபேஸ் பாக்கணும். நல்லா கவனிங்க, என்டையர் சர்ஃபேஸ்ங்கிறப்போ நம்ம முன்ன எதை விட்டுருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த பிளாக் மார்க் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம விட்டுருக்கோம். இந்த பிளாக் மார்க் ரைட், ரெண்டு பக்கமுமே இந்த பிளாக் மார்க்கை நம்ம விட்டுருக்கோம். முன்ன நம்ம வளைஞ்சிருக்கிறது தான் பார்த்தோம், உள் சைடும் சரி வெளி சைடும் சரி, இந்த வளைஞ்சிருக்கிற வலைபரப்பு மட்டும் தான் பாத்திருக்கோம். எதை நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னா, இந்த பிளாக் சர்ஃபேஸ் இதை மட்டும் தான் பார்க்கல. நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி வட்டப்பாதையின் பரப்பளவு பார்த்தோமா, அப்ப என்ன பார்த்தோம், இங்க பாருங்க இப்போ இந்த ரெட் கலருக்கும் கிரீன் கலருக்கும் ரெண்டுமே மையம் வந்து ஒண்ணுதான் ரைட்டுங்களா, மையப்புள்ளி ஒண்ணுதான் ரைட். அப்படின்னா இந்த கிரீன் கலர் ஒரு வட்டமாகவும் ரெட் கலர் ஒரு வட்டமாகவும் எடுத்துக்கிட்டா, இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது, அந்த சர்ஃபேஸ், அதை மட்டும் தான் நம்ம விட்டுருக்கோம் சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லலாம், வட்டப்பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாமா ரைட். சோ பாருங்க, இப்ப ஆல்ரெடி நம்ம வளைபரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 2π into r plus r into h ரைட். இதுக்கு உள்ளீடற்ற உருளையோட வளைபரப்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த பரப்பு. மொத்த பரப்பு நம்ம என்ன விட்டுருக்கோம் சொல்லிருக்கோம் பாருங்க, இது வந்து ஹாலோ சிலிண்டர் ஓகேங்களா, அதாவது இங்க சர்ஃபேஸ் வந்து கவர் ஆயிருக்காது, இந்த மாதிரி ஹோலா தான் இருக்கும். அப்போ ஹோலா இருக்கிறப்போ நம்ம இந்த வட்டத்தின் பரப்பளவு எல்லாம் கண்டுபிடிக்க கூடாது, இந்த பிளாக் கலர் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த பிளாக் கலர்ங்கிறது என்ன வடிவில் இருக்கு, ரெண்டு வட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதி, ரெண்டு வட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதினா அது வட்டப்பாதையின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கலாமா, அந்த மாதிரி இங்க ஒரு ஏரியா இருக்கு இங்க ஒரு ஏரியா இருக்கு, அப்புறம் ரெண்டு ரைட். அப்போ 2 into, right, parunga, pi r square minus pi r square, right, so parunga, 2 pi into r plus r into h plus, இங்க பாருங்க இங்கேயும் பை இருக்கு இங்கேயும் பை இருக்கு, காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப 2 into pi, இந்த 2 ஏன் வந்துச்சு, ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால ரைட். சோ பாருங்க r square minus r square தான் பேலன்ஸ் இருக்கும், r square minus r square, right, பாருங்க 2 pi into r plus r into h plus 2 pi. பாருங்க a square minus b square ஃபார்முலாவா, அப்ப a square minus b square ஃபார்முலா என்ன, a plus b, அப்ப r plus r into a minus b, அப்ப r minus r, right. சோ பாருங்க இப்போ இது என்னது, வளைபரப்புக்கான ஃபார்முலா, இது எங்கேயுமே மாத்திர அப்படியே எழுதிட்டு வரேன். இது மொத்த பரப்புல பேலன்ஸ் இருக்கிறது நம்ம இப்ப கூட்ட போறோம் ரைட். சோ இங்க பாருங்க 2 பை 2 பை, சோ அதை காமனா எடுத்துடலாம் ரைட். சோ பாருங்க r plus r, r plus r அதையும் காமனா எடுத்துடலாம் ரைட். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இதுல ஹெச்சும் இதுல ஆர் மைனஸ் ஆர் இருக்கு ரைட். அப்போ ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச் சதுர அலகுகள் ரைட். அப்போ உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு என்னன்னா, 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச் சதுர அலகுகள் ரைட். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈஸியா நான் வச்சுக்கோங்க ரைட். வாங்க நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, நேர்வட்ட உருளையின் கன அளவு வேல்யூ ரைட். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வடிவில் இருக்கு அப்படின்னா, ஒரு உருளை வடிவில் இருக்கு ரைட். இப்போ இதனுடைய கன அளவு கெபாசிட்டி கண்டுபிடிக்க போறோம் ரைட். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய அடிப்பக்கம் என்ன வடிவில் இருக்கு, ஒரு வட்ட வடிவில் இருக்கு ரைட். இப்போ இதுல நான் தண்ணி ஊத்த போறேன், இதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கலாம் ரைட். இங்க பாருங்க இதோட அடிப்பக்கம் வட்ட வடிவில் இருக்கு. இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தண்ணி ஊத்துறேன் ரைட். இப்ப தண்ணி ஊத்துற உடனே பாருங்க, அந்த தண்ணி என்ன ஆகுது, கீழே பாட்டம்ல பரவி இருக்கு ரைட்டா. சோ இப்ப பரவி வருது, அதாவது பரவி வருது என்ன சொல்லுவோம், பரப்பளவுன்னு சொல்லுவோம் ரைட். இப்ப பாருங்க, இப்ப நான் அதுல மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆட் பண்ண என்ன ஆகுது, அது ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா. இந்த சிலிண்டர்ல தண்ணியோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ரைட். இப்ப பாருங்க கனரோக்கான சார்பை இங்கிருந்து எடுத்துடலாம் ரைட். இது ஒரு சிலிண்டர், இதோட அடிப்பக்கம் வட்ட வடிவில் இருக்கு, தண்ணி ஊத்துன உடனே என்ன ஆகுது, பாட்டம் ஃபுல்லா பரவி வருது, பரப்பி வருவது என்னது, பரப்பளவு ரைட். அப்ப கீழே என்ன வடிவில் இருக்கு, வட்ட வடிவில் இருக்கு, வட்டத்தின் பரப்பளவு ஃபார்ம் என்ன, பை ஆர் ஸ்கொயர் ரைட். சோ இப்ப நான் தண்ணி எது வரைக்கும் ஊத்தலாம், இந்த ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஓகேங்களா, இந்த சிலிண்டரோட உயரம் வரைக்கும் நான் தண்ணி ஊத்தலாம் ரைட். அப்ப பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் கன அளவுகள் ரைட். நேர்வட்ட உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள் ரைட். நெக்ஸ்ட் உள்ளீடற்ற உருளையோட கனளவுக்கான ஃபார்முலா பார்க்கலாம் ரைட். சோ பாருங்க, உள்ளீடற்ற உருளை அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கும், வெளி உருளை உள்ளுருளை ரெண்டு இருக்கும் ரைட். உருளையினாலே கனளவு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் ரைட். இங்க பாருங்க, அப்ப வெளி உருளைக்கு கனளவு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட். அப்போ வெளி உருளையோட கனளவுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணிக்கலாம், உள்ளுருளையோட கனளவை மைனஸ் பண்ணிக்கலாம் ரைட். சோ பாருங்க பை ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுல ரெண்டுல இருந்து என்ன காமனா எடுக்கலாம், பைங்கிறது காமனா எடுத்துடலாம் ரைட். பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஆர் ஸ்கொயர் இங்கயும் ஆர் ஸ்கொயர், சோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரைட். இங்க பாருங்க ஹெச் ஹெச் ரெண்டுலயுமே ஹெச் காமனா இருக்கு, சோ காமனா எடுத்துக்கோங்க ரைட். கன அலகுகள், சோ உள்ளீடற்ற உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அலகுகள் ரைட்.
நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளீடற்ற உருளையின் தடிமனுக்கான ஃபார்முலா. தடிமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிளாக் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் தடிமன். ரைட், இங்க பாருங்க கிரீன் கலர் சர்க்கிள், ரெட் கலர் சர்க்கிள், ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த உள்ளீடற்ற உருளையோட தடிமன் அப்படிம்பாங்க. சோ தடிமனோட வேல்யூ கண்டுபிடிக்கனா எப்படி? ரைட், தடிமன் வித், ஓகேங்களா? ரைட், தடிமன் W. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க, இந்த ரெண்டு வட்டத்துக்கும் மையப்புள்ளி வந்து சேம், பொதுவானதுன்னு சொல்லியிருக்கேன். ரைட், அப்போ இதனுடைய ஆரம் அதனுடைய ஆரம், அதாவது வெளிவட்டத்தின் ஆரம் மைனஸ் உள்வட்டத்தின் ஆரம் போட்டா தடிமன் தெரிஞ்சிடும். ரைட், ஆர் மைனஸ் ஆர் அலகுகள். ரைட், சோ ஃபார்முலாஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்ஸ் எப்படி கேட்டாலும் ஈஸியா போட்டுடலாம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன், பை.